வணக்கம். வல்லாரக்கீரை சட்னி எப்படி ஆட்ட போறோங்கிறத நம்ம இப்ப பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரக்கீரை ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இது எங்க வீட்டு தோட்டத்துல பறிச்சது. கொத்தமல்லி ஒரு கட்டு அலசி எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் சிறிதளவு, மிளகு சிறிதளவு, கடலப்பருப்பு சிறிதளவு, உளுந்தம்பருப்பு சிறிதளவு, பூண்டு அஞ்சு பல்லு, தக்காளி ஒன்று, புளி சிறிதளவு, வரமிளகாய் ரெண்டு, வர கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஆயில் 2 டீஸ்பூன் நான் விட்டுருக்கேன். இதில் சிறிதளவு உளுந்தம்பருப்பு, சிறிதளவு கடலப்பருப்பு, எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் 2, வர கொத்தமல்லி சிறிதளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் வந்து நாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கிறோம். எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன், புளியும் சேர்த்துக்கிட்டேன், பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற வல்லாரக்கீரையும் இதில் சேர்த்துட்டேன். கொத்தமல்லியும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறோம். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போ இதை எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வைப்போம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வல்லாரக்கீரை ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து அரைப்போம். தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். சுவையான வல்லாரக்கீரை சட்னி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு.